எஸ்ஏ Academy Channel Subscribe சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஏ ஐஏஎஸ் அகாடமிக்காக நான் உங்கள் சங்கர் நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா statement sums சரிங்களா வரி வினாக்கள் வந்து நம்ம பார்க்க போறோம் ஏதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ்ல உங்களுக்கு டைரெக்டா கொடுத்துருந்தாங்களா சரிங்களா இப்ப நம்ம அந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் மாதிரி நம்ம பார்ப்போம் பர்சன்டேஜ் டாப்பிக்கில் ஓகேங்களா ஸோ ஒரு பல வியாபாரியிடம் இருந்த பழங்களில் நாற்பது சதவிகிதம் விட்டுவிட்டது மீதி நானூற்றி இருபத்தி நானூற்றி இருபது பழங்கள் இருந்தால் அவர் வைத்திருந்த மொத்த பழங்கள் எத்தனை சரிங்களா இப்போ நீங்கள் இதனால் அவர் விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள் ஒரு வந்துட்டு ஒருத்தர் வியாபாரி இருக்காரு அவர்கிட்ட ஒரு பேஸ்கெட்டில் வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்குது சரிங்களா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா சோல் அவுட் பண்ணிட்டார் வித்துட்டாரு எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து வித்துட்டார் சரிங்களா மீதி இருக்கிற பழங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மீதி இருக்கிற பழங்கள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னா நானூற்றி இருபது இருக்குது சரிங்களா ஓகே அப்படின்னா இது ஸ்டார்டிங்கில் இருந்துருப்பாருங்களா விற்கிறதுக்கு முன்னாடி விற்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த மொத்த பழங்கள் சரிங்களா அந்த மொத்த பழங்கள் எத்தனை ஸோ அதான் வந்துட்டு கேட்குறாங்க கொஷின் ஸோ இதான் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற விதம் சரிங்களா ஓகே இப்போ நல்லா பாருங்களேன் நம்ம அந்த முன்னாடி கொஷின்ஸில் பார்த்துருப்போம் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டின்னு பார்த்தோங்களா ஓகேங்களா அந்த ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா இதில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் த்ரீ சிக்ஸ்டி அப்படின்னா இதில் வந்துட்டு த்ரீ சிக்ஸ்டியில் டுவெண்ட்டி ஃபர் பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம் சரிங்களா இட் மீன்ஸ் ஒன் பை ஃபோர்த் வேல்யூ த்ரீ சிக்ஸ்டி இந்த மாதிரிலாம் போட்டிருப்போம் இதில் த்ரீ சிக்ஸ்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொல்லியிருப்போம் சரிங்களா இதில் டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்துருப்போம் அந்த மாதிரி இந்த பேஸ்கெட்டில் இருக்குதுங்களா இப்போ இந்த கொஷனில் பாருங்கள் ஒரு பேஸ்கெட்டில் ஒரு கூடையில் வந்துட்டு நிறையா பழங்கள் இருக்குது அதில் நாற்பது பர்சன்டேஜ் வித்துவிட்டாங்க ஸோ அப்போ மொத்தமாக டோட்டலாக இருந்ததுங்களா அந்தது தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரைட்டுங்களா அதாவது விற்கிறதுக்கு முன்னாடி வந்தது தான் டோட்டல் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் வித்துட்டாருங்களா டோட்டலாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேல்யூ இருந்திருக்கும் அதில் நாற்பது பர்சன்டேஜ் போயிடுச்சு அப்படின்னா மீதி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்குங்களா ரைட் அந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர்ஸில் ஃபோர் டுவெண்ட்டின்னு கொடுத்துருக்காங்க நானூற்றி இருபது அப்படிங்கிற பழங்கள் வந்துட்டு நம்மளுக்கு எண்ணிக்கையில் கொடுத்துருக்காங்க நம்ம பர்சன்டேஜில் சொல்ல போனோம் சதவீதத்தில் சொல்ல போனோம்னா அறுபது சதவீதம் சரிங்களா அறுபது பர்சன்டேஜ் இப்போ நல்லா பாருங்கள் இந்த அறுபது சதவீதம் இருக்குதுங்களா இந்த அறுபது சதவீதம் தான் உங்களுக்கு ஃபோர் டொண்ட்டி நம்ம இதை எடுத்துக்கலாங்களா இல்லைங்களா ஏன்னா நாற்பது சதவீதம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஹண்ட்ரட் இருந்திருக்கும் ஃபுல்லாக இருந்திருக்கும் அதில் நாற்பது போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி அறுபது இருக்கும் அந்த அறுபது தான் உங்களுக்கு எண்ணிக்கையில் நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க நம்மள்கிட்ட கேட்குறது மொத்த பழங்கள் மொத்த பழங்கள்லாம் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்திருக்கும் ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோட்டல் வேல்யூ எடுத்துக்குவோம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும் ரைட்டிங்களா ஸோ அறுபது தான் உங்களுக்கு இந்த நானூற்றி இருபதுக்கு ஈக்குவல் அப்படின்னா பர்சன்டேஜில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டி நானூற்றி இருபது அப்படின்னா ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ சரிங்களா நம்ம கன்சிடர் பண்ணலாங்களா இப்போ பாருங்களேன் இதை நீங்கள் அடிக்கும்போது எப்பயுமே நீங்கள் எப்படி பண்ணலாம்னா இந்த நூறு அறுபது இந்த மாதிரி சரிங்களா ஃபுல் வேல்யூஸில் இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்ஸில் அந்த மாதிரி வருது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக இந்த 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 ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிட்டு இதை நீங்கள் டூவால் அப்படி கேன்சல் பண்ணிடலாம் சரிங்களா இப்படியும் பண்ணுவாங்க சில பேர் இன்னொரு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ஷார்ட் கட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அறுபதில் எத்தனை விதமான டொண்ட்டீஸ் இருக்குது ஹண்ட்ரடில் எத்தனை விதமான டொண்ட்டீஸ் இருக்குது சரிங்களா ஃபைவ் டுவெண்ட்டிஸ் ஹண்ட்ரடு த்ரீ டுவெண்ட்டிஸ் சிக்ஸ்டி இந்த மாதிரி விட எடுத்துக்கிட்டு இங்கே த்ரீ இங்கே ஃபைன் வச்சுக்கலாம் நல்லா பாருங்கள் ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம த்ரீயாவில் கேன்சல் பண்ணோம்னா உங்களுக்கு என்ன வரும் ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபைவ் வருங்களா சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து மல்டிப்ளிகேஷன் பை ஃபைவ் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் ஒன்று யோசிக்க வேணா சிம்பிளாக இந்த நம்பரில் பாதி வேல்யூ எடுங்க சரிங்களா நீங்கள் இந்த ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபைவ்னா எந்த நம்பரை ஃபைவால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரில் பாதி வேல்யூ இதில் எவ்வளோ ஒன் ஃபார்ட்டியில் பாதி வேல்யூ செவன்ட்டி சரிங்களா இதில் இருந்து ரிமைண்டர் வந்துச்சுங்களா ரிமைண்டர் வந்திருக்காது ஏன்னா ஒன் ஃபார்ட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஈவன் நம்பர் ஸோ அதனால ரிமைண்டர் வந்திருக்காது ரிமைண்டர் வரல அப்படின்னா கடைசியில் ஒரு ஜீரோ சேர்த்திங்க ஸோ செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு அந்த டோட்டல் வேல்யூ சரிங்களா இதை கூட ப்ராடக்ட் வேல்யூ ஒன் ஃபார்ட்டி இன்ட்டு ஃபைவ் மல்டிபிளிகேஷன் அந்த தொகை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் வரும் சரிங்களா ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டோட்டல் மொத்த பழங்கள் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழ்நூறு அப்படின்னு வந்துருக்கும் சரிங்களா ஸோ வந்துட்டு இப்படி தான் நம்ம இதில் கண்டுபிடிப்போம் ஸோ இந்த இந்த ஷார்ட்கட்ஸில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம நீங்கள் நினைக்கும் போது அந்த கொஷின் சால்வ் பண்ணும்போதே இப்போ பார்த்துங்க நாற்பது பர்சன்டேஜ் வித்துட்டாங்க ஸோ மீதி வந்துட்டு அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் டோட்டலாக ஹண்ட்ரட் இருக்கும் மீதி இருக்கிறது அறுபது தான் இருக்கும் அந்த அறுபது பர்சன்டேஜ் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க வேல்யூஸில் கொடுத்துருக்காங்க மொத்த பழங்கள் அப்படின்னு நானூற்றி இருபதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அறுபது தான் உங்களுக்கு நானூற்றி இருபது அப்படின்னா டோட்டல் எவ்வளோ வந்துருக்குன்னு பாருங்கள் ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ சரிங்களா அறுபது நானூற்றி இருபதுனா ஹண்ட்ரடுக்கு எவ்வளோ நீங்கள் ஃபர்தராக சால்வ் பண்ணி போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிரும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே சார் இப்போ நம்ம வந்துட்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுறீங்க ஷார்ட்கட்டில் சரிங்களா ஃபைவ் நீங்கள் கொடுத்துட்டீங்க சரி ரைட்டு இதே வந்துட்டு ஈவன் நம்பராக இருக்கும்போது கரெக்ட் ஓகே இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு ஆட் நம்பரில் வருதுன்னு வச்சுக்கிங்க சரிங்களா ஆட் நம்பரில் ஒரு நம்பர் வருது அப்படின்னா சரிங்களா இல்லை எப்படி பண்ணலாம் இப்போ டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவ்ருக்குன்னு வச்சுங்க சிம்பிளாக பார்ப்போம் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாஃப் ஆஃப் த வேல்யூ எடுத்துக்கலாம் மீன்ஸ் பாதி இதில் பாதி வேல்யூ நம்பர் இதில் என்ன இருக்கும் பீதி ஈ வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா டுவெல் சரிங்களா ஓகே லெவன் ரைட் ஸோ லெவன் லெவன் த டுவெண்ட்டி டூன்னு வரும் மீதி இங்கே ரிமைண்டர் ஒன் இருக்கும் சரிங்களா ஸோ ரிமைண்டர் கேஸ் வரும்போது நீங்கள் இந்த நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண போகிறீங்க ஃபைவ் ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறீங்கன்னா அதை நான் மல்டிப்ளை பண்ணி கடைசியில் நீங்கள் அதே ஆட் பண்ணிக்கணும் ஸோ ஒன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸோ மல்டிப்ளிகேஷன் ப்ராடக்ட் வேல்யூ சரிங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு அந்த இங்கே வந்து பார்த்திங்கனா ஈவன் நம்பர் மல்டிப்ளை பண்ணுவோம் அங்கே ஆட் நம்பரில் நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ரைட்டிங்களா ஸோ இந்த ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க் யூ